12th அக்கௌண்டன்சி தியரிஸ் படிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு போஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போஸ்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி 12th அக்கௌண்டன்சி தியரியை பற்றின ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 4ல இருக்கிற ரெடியூஸ்ட் சிலபஸை பற்றின ஒரு அப்டேஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டரை கிளியராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த விதத்தில் இது வந்துட்டு சாப்டர் 4th வீடியோ. ஸோ சாப்டர் 4ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஸோ சாப்டர் 3ல பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டோடைய ஃபண்டமெண்டல் பார்த்துருப்பீங்க. சாப்டர் 4ல பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸுடைய குட்வில்லை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்பவே ஈஸியான சாப்டர் இந்த சாப்டர் 4 அப்படிங்கிறது. ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இதிலேருந்து கேள்விகள் கேட்டாங்கன்னா சுலபமாக நீங்கள் மார்க்ஸ் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு மெத்தடுக்கும் அந்த ஃபார்முலாவை மட்டும் படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக மார்க்ஸ் வாங்கிடலாம். மித்த சாப்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சாப்டர்லேருந்து கேட்குற சம்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்துட்டு நீங்கள் ஆன்சரை போட முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் சம்ஸ்லாம் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேணும்னா இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த சம்ஸை நீங்கள் போட்டுடலாம் சரிங்களா. ஸோ குட்வில் அப்படிங்கன்னா என்னென்னா வந்துட்டு ஒரு குட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பெனி இருக்கிற ஒரு குட் நேம் ஆர் ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு நார்மலாக ஒரு கம்பெனி, இப்போ ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பெயர் வந்துட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட்வில்லை வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் குட்வில்லை கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஸோ சேல்ஸ் நிறைய நடக்கும், அப்போ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அவங்க குட்வில்லை கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதில் எதை பாயிண்ட்டும் ரீகால் பண்ண சொல்கிறாங்கன்னா மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம 3rd சாப்டரில் பார்த்துருப்போம். தென் மீனிங் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசட்டை சொல்கிறாங்க. ஸோ இன்டான்ஜிபிள் அசட் அப்படின்னா என்ன வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. ஸோ இன்டான்ஜிபிள் அசட்டுடைய ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லலான்னா குட்வில் தான் நமக்கு என்னதுமா ஒரு இன்டான்ஜிபிள் அசட். தென் காப்பிரைட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அப்போது குட்வில் அப்படிங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் அசட். இன்டான்ஜிபிள் அசட்டுங்கிறது நம்மளால் வியூ பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும். டான்ஜிபிள் அசட்டாக இந்த ஃபர்னிச்சர், லேண்டு, பில்டிங், மிஷினரி இதெல்லாமே டான்ஜிபிள் அசட். அப்போ அது வந்துட்டு யூ கேன் வியூ அண்ட் டச். பட் இது வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா காண்ட் வியூ அண்ட் டச் சரிங்களா, முடியாது. ஃபைன், இதை ரெண்டும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. தென் இதில் கீ டேர்ம்ஸ் டூணும், உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா குட்வில், ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இந்த 3 மெத்தடில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குட்வில்லை கால்குலேட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் குட்வில் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தடாக ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குது, செகண்ட் மெத்தடாக நார்மல் ப்ராஃபிட் இருக்குது, 3rd மெத்தடாக சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகுது சரிங்களா. ஸோ இதில் குட்வில்லுடைய மீனிங்கெல்லாம் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. குட்வில் இஸ் த குட் நேம் ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் விச் பிரிங் பெனிஃபிட் டு த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு கிளியராக அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ நேச்சர் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் நேச்சர் அப்படிங்கிறது என்னமா குட்வில் இஸ் ஆன் இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸ்டு அசட். ஸோ இது வந்துட்டு இன்டான்ஜிபிள், இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இட் கெனாட் பி சீன் ஆர் டச்சுடு. ஸோ அதை வந்துட்டு டச் பண்ண முடியாது, தென் சீன் பார்க்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே ப்ராஃபிட்டபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இந்த குட்வில் அப்படிங்கிறது இருக்கும். தென் இட் கெனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த பிஸ்னஸ், இது வந்துட்டு என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது, பிஸ்னஸையும் குட்வில்லையும் செப்பரேட் பண்ண முடியாது. இட் ஹெல்ப்ஸ் இன் ஏர்னிங் மோர் ப்ராஃபிட் அண்ட் அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குட் நேம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ நிறைய ப்ராஃபிட்ஸ் வாங்க முடியும், தென் நிறைய கஸ்டமர்ஸை நம்ம வந்துட்டு அட்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி போகிறாங்க, அவங்க நம்மளுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது, தரமாக இருக்குது அப்படின்னா அவங்க போய் இன்னொரு 4 பேர்த்திட்ட சொல்லுவாங்க. அப்போ என்னாகுனா ஒரு குட் நேம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏர்னிங் மோர் ப்ராஃபிட் அண்ட் அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ். ஓகே, தென் இட் கேன் பி பர்ச்சேஸ்டு ஆர் சோல்டு ஒன்லி வென் த பிஸ்னஸ் இஸ் பர்ச்சேஸ்டு ஆர் சோல்ட் இன் ஃபுல் ஆர் பார்ட். ஸோ குட்வில்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். அது எந்த டைம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ஸவே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலோ சேல்ஸ் பண்ணிக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தான் வரும். குட்வில்லை நம்ம தனியாக பண்ணிக்க முடியாது, ஏன்னா குட்வில்லையும் பிஸ்னஸையும் நம்ம
செப்பரேட் பண்ணிக்க முடியாது. அதுதான் தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, இட் கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நேச்சர் ஆஃப் குட்வில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் ஃபேக்டர் டிட்டர்மைனிங் தி வேல்யூ ஆஃப் குட்வில், ஸோ குட்விலுடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேமா, கொஞ்சம் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபார்ம், ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபார்ம்ங்கிறது த ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபார்ம் டிட்டர்மைன்ஸ் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் குட்வில். ஸோ த ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கம்மா, குட்வில்லை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃபேவரபிள் லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ப்ராஃபிட்ஸ் நிறைய வரும், அட் சேம் டைம் குட்வில்லும் அவங்களுக்கு என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஃபேவரபிள் லொக்கேஷனில் அவங்க இருக்கணும். தென் குட் குவாலிட்டி ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃபர்டு, ஸோ நல்ல ஒரு தரமான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக குட்வில் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தென் டென்யூர் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், டென்யூர் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ், 40 இயர்ஸ், 50 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு செவரல் இயர்ஸில் வந்துட்டு அது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல நேம் கண்டிப்பாக என்னாகும், இருக்கும். ஸோ இப்போவே நம்ம சொல்கிறோம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாக இருக்குது, இந்த கம்பெனி வந்துட்டு 4-5 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு நல்ல நேம் கண்டிப்பாக அதுக்கு இருக்கும், சரிங்களா. தென் எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸோ மேனேஜ்மெண்ட்டோடைய எஃபிஷியன்சியை வச்சு கூட குட்வில் அப்படிங்கிறது என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அட் சேம் டைம் ஏர்ன் மோர் ப்ராஃபிட். ஓகே, தென் டிகிரி ஆஃப் காம்படிஷன், ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குட்வில் வில் பி ஹை. ஸோ இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷீட்டில் ஒரே ஒரு மளிகை கடை மட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இந்த ஷீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த ஷாப்புக்கு போவாங்க. இஃப் இன் கேஸ் 4-5 ஷாப் இருந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும். அப்போது காம்படிஷன் நமக்கு இல்லை அப்படின்னா குட்வில் வில் பி ஹை, அட் சேம் டைம் வில் ஏர்ன் மோர் ப்ராஃபிட்ஸ். ஓகே, தென் அதர் ஃபேக்டர்ஸ், ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா த பாப்புலாரிட்டி ஆஃப் ப்ரொப்ரைட்டர், ஸோ அந்த ப்ரொப்ரைட்டர் வந்து ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கலாம். இன்னொன்றுனா வந்துட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கோ இல்லாட்டி பீப்புள்ஸ்க்கோ ஒரு இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டி அண்டு குட் ரிலேஷன்ஸ் வித் கஸ்டமர், கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குற ஓனர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ்னாலையும் என்னாகும், குட்வில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நமக்கு அப்டேட் பண்ணுறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் குட்வில்லை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நீடு என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேம்மா. எப்போ பண்ணணும்னா அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை சேஞ்ச் பண்ணும்போது பண்ணணும், இன்னொன்று ஒரு புது பார்ட்னரை அவங்க அட்மிட் பண்ணும்போது பண்ணணும், இன்னொன்று ஆல்ரெடி இருக்கிற பார்ட்னர் ஒரு பார்ட்னர் வெளியே போகிறாரு அப்படி இல்லை ஏதோ ஒரு பார்ட்னர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா குட்வில்லை கால்குலேட் பண்ணணும். தென் லாஸ்ட் ஒன், அவங்க அந்த ஃபர்மை டிஸ்சொல்யூஷன் பண்ணுறது, அதாவது க்ளோஸ் பண்ணுறது, அந்த ஃபர்மவே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா குட்வில்லை கால்குலேட் பண்ணணும். ஸோ தீஸ் 4 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு சம்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுமா. மொத்தமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் 11 சம் உங்களுக்கு இருக்குது, பட் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 சம்ஸ் பார்த்தா போதும், லாஸ்ட்டு சம் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒமிட் பண்ணியிருக்காங்க. நான் அகெயின் சொல்கிறேன், இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட்டுடைய ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துட்டு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாஸை மட்டும் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணுங்கள், எழுதி பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அட் சேம் டைம் இந்த சாப்டர் மூலிமா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், அதனால தான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இலஸ்ட்ரேஷன் 1-10 இருக்குது, எக்ஸசைஸ் 1-10 உங்களுக்கு இருக்குது. இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட்டில் ரொம்ப முக்கியம் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் சம்ஸை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சாப்டருடைய இலஸ்ட்ரேஷன் வீடியோஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கம்மிங் சண்டே ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளாஸை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ யாராவது பார்க்கலாட்டி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த வீடியோடைய லிங்க்கை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 4th சாப்டரில் என்னென்ன படிக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்படுத்தும். நன்றி.